ஹாய், என்னுடைய கீட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு நாதஸ்வரம் பிட்டு ஒன்று வாசிக்கலாம் அப்படின்னு தோணுனோடனே முதல்ல வர்ற சாய்ஸ் வந்து இசைஞானி இளையராஜாவுடைய பாடல். இசைஞானியினுடைய பாடலில் வர்ற ஒரு சின்ன ஒரு பிட்டு, ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு ஒரு சின்ன பிட்டு வரும், ஒரு இசைக்கருவியினுடைய பிட்டு. ஆனால் அது சாதாரண பாமர மக்கள் கூட அந்த இடத்துல ஒரு வயலின் வரும்பார், அந்த இடத்துல ஒரு ஃப்ளூட் அடிப்பாம்பார் அப்படின்னு சாதாரண இசைக்கருவிகளை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களுக்கும் இசைக்கருவியை பற்றி புரிய வச்சவர் இசைஞானி இளையராஜா தான். ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு பாட்டில் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு கிட்டார் அப்படின்னு சொன்னால் பயணங்கள் முடிவதில்லை, இளைய நிலை பொழிகிறது, வசிப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி புல்லாங்குழல்னா இந்த பாட்டு, வயலின்னா அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்களில் எல்லாமே இருக்கும். ஒரு ட்ரம்பட் வரணும்னு சொன்னால் மௌன ராகத்தில் அந்த பாட்டில் வருமே, அதானே ட்ரம்பட்டு அப்படின்னு சாதாரண மக்கள் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு இசைஞானியினுடைய பாடலில் தான் இருக்கடி. 1 2 3 1 2 3